எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தேஜஸ்வி. திருட்டு கல்யாண மூவியில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரோல் பண்ணியிருக்கேன் மூடர் கூடம் மூவியில், சாங்குக்கு மட்டும்தான். அண்ட் ஃபீமேல் லீடாக ஃபர்ஸ்ட் மூவி திருட்டு கல்யாணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், என்னோடய கோஸ்டார் எல்லாருமே என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சாங்க. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார் ஹீரோ பற்றி சொல்லணுன்னா ரங்கா யாலின்னு சொல்லிட்டு, அவர் இதுக்கு முன்னாடி வழக்கையன் 18 ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இதான் ஃபீமேல் லீடில் இதான் ஃபர்ஸ்ட் மூவி. இன்றைக்கி திருட்டு கல்யாணமோட ஆடியோ ரிலீஸ் ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த மூவியில் பிடிச்ச சாங் பார்த்திங்கன்னா சிம்பு பாடின ஃபோக் சாங். பயங்கர ஃபோக்கிஷாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையாக போட்டிருப்பார். ஃபோக் சாங் ஆசை மேலே ஆசை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி இந்த சாங் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அது ரசிக்கக்கூடியதாக இருக்கும். மூவி வந்து ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் பாருங்கள். நல்ல கருத்துள்ள மூவி இது. அண்ட் டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என் பேர் கார்த்திக். திருட்டு கல்யாணம் கேமராமேன். திருட்டு கல்யாணம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். டைரக்டர் சக்திவேலன் வந்து எனக்கு லைன் சொல்கிறப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனாக தெரிஞ்சு, இது கண்டிப்பாக மேக் பண்ணணும் சார், நல்லா பண்ணுவோம் அப்படின்றதான். இந்த மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 4-5 சஜஷன்ஸ் கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்ணி படத்தை நல்லா பண்ணியிருக்கோம். லொக்கேஷன்ஸ் வந்து கோயம்புத்தூர், சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர், இங்கே ஷார்ட் இந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ணியிருந்தோம். ஒரு சாங் வாகமான் போயிட்டு வந்திருந்தோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி ட்ரைலர் லான்ச் ஆகுது. எல்லோரும் ட்ரைலர் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரங்கா. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். வந்து ஹீரோ ஹீரோயின் வில்லன் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது இந்த படத்துக்கு. எல்லாருமே வந்து அண்டர் ப்ளே தான் பண்ணியிருப்போம். யாருமே ஓவர் டூ பண்ணோம். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சான்ஸ், இது செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறது. படத்தை பற்றி பேஸ் ஸ்டோரிலாம் அது எதுவுமே நான் சொல்ல விரும்பல. ஆனால் சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் ரொம்ப வருஷமாக, இல்லை அந்த பெரிய ஆளுங்களாம் ஒரு 10 பேக்கு மிஸ் பண்ண சிலதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க எதுவுமே எடுக்க முடியாமல். அது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எடுத்து நாங்கள் வந்து காட்டியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்ஸ். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து, திருட்டு கல்யாணம் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கும். ரொம்ப சந்தோஷம். பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இந்த படத்தோடைய குழு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அப்படி சொல்லலாம். சக்தி சார் எனக்கு நல்லா க்ளோஸ் ஆகணும், டேரக்டர் அவங்க, அதே மாதிரி கேமராமேன் கார்த்தி சார் எல்லாம் க்ளோஸ் எனக்கு. இவங்களோடு சேர்ந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த ஹீரோ ஹீரோயின் கிளாஸ் எடுத்திருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். அதேமாதிரி மக்களாகி நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர் போய் படத்தை பார்த்து இந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு உங்கள்கிட்ட தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். என்னடா திடீர்னு எல்லா ஆடியோ விஷயம் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு சின்ன பத்திரிகையாளர் நண்பர் மத்தியில் ஒரு இணைப்பு வரலாம். இந்த படம் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் இருக்கு, யாரையா கூப்பிடணும், இதான் நல்லா பண்ணணும் அப்படின்னாங்க. தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே, இந்த கோவை ஜெயராமன் கூட எல்லாரும். நான் சொன்னேன் இந்த படத்தை முதல்ல போட்டு காமிங்க, படம் எனக்கு பிடிக்கணும் அப்படின்னு. அவன் நான் வந்து அவங்க நினச்சிப்பாங்க என்ன இவ்வளோ பெரிய ஆளாக வேணும்னா சொல்கிறேன்ட்டு. நான் சொன்னேன் அப்படி இல்லை சார், ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு வந்து இந்த படம் வெற்றி அடையும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு தெரியும் இவர் நண்பர்கள் அப்படிலாம் சொல்கிறோட படத்தை பற்றி பேசி படத்தை ப்ரமோட் பண்ணி படத்தை கொண்டு போய் தியேட்டரில் சேர்க்கணுங்கிறத ஆடியோவில் சொல்லணும், இதுவாக இருக்கணும். ஸோ அது வகையில் நான் பார்த்தா நிச்சயமாக படம் நல்லா இருந்தால் வருவேன், நிச்சயமாக நான் அதை வார்த்தை சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச அது மனசுக்கு திருப்தியாக இருக்கும்னு சொன்னேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நாளைக்கு பாருங்க சார் நான் படத்தை. அதுதான் தைரியம். ஒரு படம் எடுத்து பெரிய பெரிய படங்களே வியாபாரம் பண்ணுறவங்களுக்கோ வியாபாரம் பண்ணவங்களுக்கோ போட்டு காமிக்கிறது பயப்படும் போது, சாதாரண ஆள் நான் சொன்ன உடனே மறுநாள் காலையில் ஷோ போட்டேன். ஷோ போகும்போது நான் நிறைய கதை கேட்டிருக்கேன், நிறைய சின்ன சின்ன படங்கள் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். வழங்கும் போது எப்படி பார்க்கலாம்னு ஒரு சாதாரண எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பட் நம்பிக்கையோட போனேன். நிஜமாக சொல்கிறேன், த ஃபிலிம் இஸ் வெரி வெரி குட். ஒரு சினிமாவுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாம் இருக்குது. நேர்த்தி ரொம்ப முக்கியமான வார்த்தை. சீரியலுக்கு சினிமாவுக்கு என்ன வித்தியாசம், சீரியல் அவசர அவசரமாக ஒரு நல்ல கதையாக அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக சொல்ல ஆசைப்படுவாங்க, சினிமாவில் நேர்த்தியாக சொல்ல மாதிரி. அந்த நேர்த்தி அவங்க எல்லாருக்குமே, மியூசிக் டைரக்டர், கேமராமேன், டைரக்டர் எல்லாருக்குமே ஈஸியாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்குது படம். படத்தில் குறை சொல்லணும்னு நினச்சா கூட குறையா எதுவுமே இல்லை. எஸ்பெஷலி இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி என்ன பண்ண முடியும், மியூசிக் டைரக்டர் ஒரு பெரிய ஒரு ஒரு 100 படம் பண்ண 200 படம் ஒர்க் பண்ணதோட எஃபெக்ட் தெரியுது, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க படம் கொஞ்சம் ஒன்று, இவர் தான் சார் நம்ம 2 படத்துக்கு கேமராமேன். அந்த நம்பிக்கையை பாருங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு, அடுத்த படத்துக்கு அதே கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ எல்லா வகையிலையும் இந்த கோயம்புத்தூரில் வந்துருக்கிற இந்த அஞ்சு ப்ரொடியூசர்ஸும் தீர்மானமாக ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. அதை அவ்வளோதான் அவ்வளோதான் பண்ண முடியும். நல்ல படம் கொடுத்துருக்காங்க. நம்ம படத்தில் வந்து பேசணும், நீங்கள் முதல்ல ஏதாவது எடுத்தோன்னே பாடக்கூடாது, முதல்ல நிறைய பேசணும் அப்புறம் பாடணும். மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியவர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த பெரியவர்களுக்கும் எங்களை வாழ்த்த வந்துள்ள பெரியவர்களுக்கும் இந்த காலை வணக்கம். இந்த திருட்டு கல்யாணம் படம் பாடுறதுக்கு காரணமாக இருந்தவங்க எனக்கு நான் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு. சக்தி அண்ணா, டைரக்டர் சக்தி அண்ணா என்னை வந்து ஒரு அவங்களோட குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. கோ ஜெயராமன் அங்கிள் என்னை வந்து ரெண்டு பேருமே என்னை பார்த்தோன்னே ஒரு தூண் மாதிரி எனக்காக ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. நான் வந்து எதுனா ஒன்று சொல்லிட்டா கூட அழுதுருவேன். அப்போ வந்து என்னை வந்து ஒரு தன்னோட குழந்தை நீ பாடிடுவோம்மா என்னம்மா உனக்கு ஒன்ன மாதிரி யாருமா அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. அவங்கள சொல்லும் போதே எனக்கு அழுவுறது. அவங்களுக்கு என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வைத்திய அண்ணா, மியூசிக் டைரக்டர் வைத்திய அண்ணா, அவங்க வந்து எனக்கு ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு வரியா அது எப்படி எனக்கு ஒரு குட்டி குழந்தை அதுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு எனக்கு அது சொல்லவே தெரிய அப்படி புரிய வச்சாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி எனக்கு அதனால அவங்க எங்கள் அப்பா சொன்னார், நீங்கள் என்னோட ஒரு வயசு பெரியவங்க இருந்தீங்களா காலிலே விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு சாங் இந்த சாங் என்னால் வந்துச்சுன்னு இல்லை, இவங்க எல்லாரும் சேர்ந்தனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய படமா ஆகும் நான் நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு நான் எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எங்கள் அப்பாடு கேட்காத குறையே இல்லை அப்படி கேட்டேன். ஏன்னா பட் எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு அம்மா மாதிரி எனக்கு வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த பாட்டு நான் பாடின பாட்டு நல்லா வந்துருச்சுன்னா அது காரணம் ஒத்துழைப்பு. நான் மட்டும் இல்லை, கோவை ஜெயராமன் அங்கிள், டைரக்டர் சக்தி அண்ணா, மியூசிக் டைரக்டர் வைத்திய அண்ணா, எங்கள் எல்லாரும் தான் காரணம் அதுக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாதாரணமாக ரியாலிட்டி ஷோவில் பாடிட்டு இருந்த என்ன டைரக்டர் சக்தி அண்ணா தான் படத்தில் பாட என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரியே நிறைய பேர் ரியாலிட்டி ஷோவில் பாடுற சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த படம் இந்த பாட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற படமாகவும் பாட்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தானே தந்தான தானே, தானே தந்தான தானே, தானே தந்தான தானே, சின்ன சின்ன மனசுதான் பழகுது, சின்ன சின்ன வயசுதான் நினைக்கிறது.
இன்னொரு முக்கியமான செய்தினா இந்த பாப்பாவை அறிமுகப்படுத்துறது கோவை பாலு. ஏன்னா அவரு சீரியல்ல அந்த சாங்கை கேட்டுட்டு பாப்பாவை பாட வைக்கணும்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷம் அவங்க வர சொன்னே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சினிமா பாட்டு எப்படிங்க பாப்பா இந்த வயசுல எப்படிங்க அப்படின்னாங்க. அதுக்கு கடமை எங்க வேண்டி இந்த பாட்டை எல்லாமே எழுந்தது உங்களுடைய சக்தி வேலை இயக்குனர். அந்த பாட்டுக்கு இப்படி ஒரு உயிர் கொடுத்துருக்கீங்க தாங்க, வாழ்த்துக்கள் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல ஆக்சுவலி நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். டேரக்டர் வந்து என்ன ஹீரோ ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு எல்லாருக்குமே. நான் வந்து ஹீரோலாம் கிடையாது, ஆர்டிஸ்ட் தான் நான், ஜஸ்ட் லைக் ஆர்டிஸ்ட். எல்லாருமே அண்டர் பிளே தான் பண்ணிருப்போம் அந்த ஸ்கிரிப்டுக்கு. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ சூப்பராக கேட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா யோசிப்பாங்க எப்படியா செகண்ட் சான்ஸ் ஆகணும், இருக்கிறது எல்லாம் இந்த படத்தில் கொட்டிருந்தோம் அப்படின்ட்டு என்னதான் இருந்தாலும். பட் ஆனால் எதுவுமே ஓவர் டூ பண்ணக்கூடாதுன்றது முதலேருந்தே இருந்துச்சு. ஸோ எல்லா ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் கூட நடித்த நான் அவங்க கூட சின்னதாக நடித்த ஆர்டிஸ்ட் தம்பி ராமையா சார், நரேன் சார், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சட்டிலான ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் எங்கேயாவது ஷூட்டிங் ஸ்பாலசமாக நடந்துட்டு இருப்பேன், ஷூட்டிங் நடக்குதா இல்லையானே தெரியாது, திடீர்னு டேரக்டர் தம்பி கொஞ்சம் வெளியே வாப்பா அப்படின்னாரு. என்ன சார் வேணா இல்லை ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவ்வளோ சட்டில நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் வாயிண்டில் போய் பார்த்தாலும் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த எடுத்தோடனே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்லாம் சொல்ல வர விரும்பலாங்க. ஏன்னா படம்னாலே கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் தான், அது இல்லாமல் இப்படிலாம் போட்டு தன் பேரை கூட்டிலாம் உட்காந்து பார்த்துட முடியாது. ஹார்ட் ஒர்க் ஆன் த ரைட் பாத் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டான இடத்துல மட்டும் வேலை செய்யணும். எல்லையும் எடுத்துட்டு நாங்கள் நாங்கன்னு குத்திட்டா ஓட்ட விழுந்துருக்காது, அதுக்கு அதிகோல் எடுத்து குத்துனா தான் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் அதில். அது ரெண்டுமே போட்டு சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். படம் ரொம்ப நாளாக வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது மை லைஃப்பில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரில. கண்டிப்பாக எனக்கு எமோஷ்னல் தான் ஆகுது. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, நான் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன் என் லைஃப்ல. நான் இது என் லைஃப்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஆம்பிஷன் டான்சர் ஆகணும்னு சொல்லி வீட்டில் டான்ஸுக்கே அவங்க அலோவ் பண்ணல. நான் டுவெல்த் முடிச்சுட்டு டென்த்து சேர்றேன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் முடிய சொன்னாங்க. அப்புறம் முடிச்சதும் சரி சேர்றேன்னு சொன்னேன், டுவெல்த் எக்ஸாம் முடிய சொன்னாங்க. ஸோ டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சோடனே அட்டம் பிடிச்சி நான் டான்ஸ் கிளாஸ் போய் சேர்ந்தேன். டான்ஸ் கிளாஸ் தான் எனக்கு மீடியாவில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்தது என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஏன்னு கேட்டால் டான்ஸ் நான் இன்ட்ரெஸ்டோடு பண்ணேன். விஜய் டிவி ரியாலிட்டி ஷோ ஆடினேன், அங்கே என்னை பார்த்து சீரியல்ஸ் மூவிஸ்க்கெல்லாம் கூப்பிட்டாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் ஆகாது வேண்டாம் அப்படின்னாங்க. எங்கள் ஆனுவல் டே டான்ஸ் கிளாஸோட ஆனுவல் டே அப்போ வந்து டைரக்டர் சக்தி அண்ணா வந்திருந்தாங்க. வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து, அவங்க ஹீரோயின் சர்ச் பண்ணி வந்திருந்தாங்க. வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இந்த மூவிக்கான கேரக்டர் நான் சூட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாங்க. அம்மாகிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அம்மாவுக்கு வந்து ஊன்னு சொல்லலை, ஊன்னு சொல்லலை, சரி சார் வீட்டுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னாங்க. ஹோல் டீம், டைரக்டர்ஸோ, கேமராமேன், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண சொல்லி, இந்த சீன் பண்ணுங்க, ஸ்கிரிப்டை வந்து இதுதான், ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த நீங்கள் பண்ணால் எங்களுக்கு இந்த மூவி நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறோம், நீங்கள் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி என்னை செலக்ட் பண்ணி ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் அவங்க டைரக்டர் அண்ணா வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் இந்த சீன் இப்படி தான், நீங்கள் இப்படி சொல்லுங்க, அவர் என்ன சொன்னாரோ நான் அப்படியே செஞ்சேன். செஞ்சதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ட்ரையல் போனோம், அதுக்கப்புறம் ஷூட் போயிட்டோம். ஷூட் எப்படி சொன்னால், செட்டில் வந்து நான் மூவியில் தான் நடிக்கிறேன்னு நான் சொல்லவே முடியாது. என்னால் டைரக்டர் அண்ணா, கேமரா அண்ணா, என் கூட ஒர்க் பண்ண ஹீரோ சார் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்களோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி, நீ இப்படி பண்ண இப்படி பண்ணு, எனக்கு எப்படி பண்ணும் எனக்கு தெரியாது, அவங்க சொல்லி கொடுத்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். இதெல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், பிகாஸ் இந்த டீம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணும்.
ஸோ எங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ஊர்லேருந்து வந்து இங்கே உதவி இயக்குநராக வர்றார் அப்படின்னா வந்து இங்கே சினிமாவில் டைரக்டருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகிறதுக்கு அவர் என்னென்ன கற்றுக்கிறாரோ அப்படி கற்றுக்கிறப்பையே வந்து அவர் ஊர்லேருந்து கொண்டு வர கேரக்டர் வந்து அது கரெக்டாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய 95% சான்ஸ் இருக்குது. ஆனால் ஊர்லேருந்து வர்றப்போ வந்த பண்போட அந்த குணத்தோட இன்னமும் மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு உதவி இயக்குனர் இப்போ டைரக்டராக இருக்கிற சக்திவேல். அந்த மனசுலேருந்து தப்பான ஒரு படம் வெளியே வராது, தப்பான ஒரு படைப்பு என்றைக்குமே வெளியே வராது. அப்படி ஒரு படைப்பு தான், அப்படி நல்ல படைப்பை ஒரு மூணு பாடலாகவும் ட்ரெய்லராகவும் பார்த்தோம். இந்த படைப்பு கண்டிப்பாக நல்ல படைப்பாக இருக்கும், ஒரு வெற்றி படைப்பாக ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த டீமையும் இந்த படத்தை சக்திவேலனுக்கு கொடுத்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்கு. என்னன்னா என்கிட்ட வேலை பார்த்துட்டு வந்து சக்திவேல் வந்து இன்னைக்கு டைரக்டராக வந்திருக்காருன்றது ஒன்று. அதுக்கப்புறம் ஊருக்காரங்க ஒரு 5-6 பேர் ஒத்துமையாக படம் பண்ணுறாங்க. அது அப்புறம் 2வது படம் பண்ணுறாங்க, அது ஒன்று. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் இருக்கிற அனைத்து மரியாதைக்குரிய பிரமுகர்களுக்கும் வாழ்த்து வந்திருக்கிற திருட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய கடுமையான வணக்கம். சக்திவேல் என்கிட்ட வேலை பார்த்தது வந்து ஆளை ஞாபகம் இருக்குது, நல்லா உட்காந்து டிஸ்கஷன் உட்காந்துருந்தது அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் நேரடியாக சக்திவேல்கிட்ட அதிகமாக எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொன்குமரன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கே தான் அவங்க நேரடியாக வேலை பார்த்துட்டுருந்தாங்க. அந்த பொன்குமரன் எப்படின்னா கோயம்புத்தூருக்கு நான் போனப்போ ரொம்ப காமெடியாக இருந்தது. என்னென்னா என்கிட்டயே வந்து ஒரு ப்ரொடியூசர் பேர் சொல்லி எனக்கு அந்த நம்பர் கிடைக்குமா அப்படின்னாரு. எங்கள் பக்கத்து வீட்டுக்கார ஆரம்பிச்சுட்டு வந்து அப்புறம் நான் வந்து சரி நான் பிடிச்சி கொடுக்குறேன்னா இல்லை கதை சொல்லணும் அவர்கிட்ட அதுக்காக தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஒன்று பேசுகிற சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒன்று அந்த நம்பரை வாங்கி கொடுத்தேன். அவர் ட்ரை பண்ணுறாரு கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரியும் இங்கிருந்தெல்லாம் பேசி கோயம்புத்தூர் இருந்தெல்லாம் பேசி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறேன்னு சொல்லி டைம் எல்லாம் வாங்குறதுங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 நாள் சுற்றிக்கிட்டே இருக்கார். அவர் கிடைக்கல, இன்னொருத்தர் நம்பர் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து சார் உங்ககிட்ட கதை சொல்லலாமா அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பாக வந்தது. ஏன்னா எங்கிட்டே நம்பர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனால் எங்கிட்ட கதை சொல்லணும்னு அவருக்கு தோணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இங்கே நண்பர்கள் எல்லாம் இருக்காங்கப்பா, நிறைய பேர் எப்பாவது ஒரு நாளைக்கு கோயம்புத்தூருக்கு 1-2 நாள் வர்றேன், அதனால் இங்கே கேட்க முடியாது, மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா நான் கேட்குறேன் கண்டிப்பாக அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அன்னைக்கு நைட்டு ட்ரெயினுக்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கல, கீழே வந்து லேட்டாக வந்துட்டு இவர் ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. எல்லாரும் பார்த்துட்டு சிரிச்சா அதுக்கப்புறம் வந்து கதை சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன் இந்த கதை வந்து கண்டிப்பாக கதை நல்லா பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் இன்றைக்கி சினிமாவில் வந்து இது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. என்னென்னா ஹீரோ வந்து கல்யாணம் ஆகி ஹீரோவுக்கு குழந்தை வந்து 10 வயசில் குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் வயசானவர் ஆகிறாரு அப்படின்னுலாம் சொன்னாங்க. எந்த ஹீரோ ஒத்துக்குவான் 10 வயசு குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நான் எல்லாம் மௌனகீதங்கள் நடிக்கும்போது கல்யாணமும் ஆகலை, ஆனால் குழந்தைக்கு அப்பாவாக தைரியமாக நடித்தேன். என்னென்னா நானே ரைட்டர் நானே டைரக்டருங்கிறதுனால ஒரு நம்பிக்கையோடு நடிச்சிட்டேன். இன்றைக்கி எல்லாம் ஹீரோ கிட்ட போய் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. அப்புறம் தான் கதை உங்களுக்கு இந்த கதை சரியாக வரல, ஆனால் அந்த கதைக்கு உண்டான நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் ஈம்பித்தால அதெல்லாம் வாங்கி உருக்கி டெய்லி பொருளாச்சேரிக்கு போயிட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு தூரமாக போவேன் அப்படின்னு. என் கதை எவ்வளோ தூரம் சொல்ல தெரிஞ்சாலும் ஈம்பித்தால உருக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வருமானம் வருதுன்னா ஒரு மாதம் ஒரு 5000 ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னாரு. அந்த 5000 நான் கொடுக்குறேன் இங்கே வாயா அப்படின்னு சொல்லி, நீ எல்லாம் சினிமாவில் நல்லா வர வேண்டிய ஆள், எனக்கெல்லாம் அன்றைக்கி எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, வீட்லேயெல்லாம் சினிமானாவே அடிதான் விடுவோம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து அந்த நேரத்தில் ஒரு சீரியல் ஒரு கதையும் கதைன்னு சொல்லி டிவி சீரியல் பண்ணும்போது அப்போது அவர் தலைமையில் உட்கார வச்சேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 எபிசோடுக்கு மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து சக்திவேல் ஒர்க் பண்ணாங்க.
ஆனா சக்திவேல் எந்த அளவுக்கு சாமர்த்தியசாலி அப்படிங்கிறது வந்து இது ஒரு டைலாக் பார்த்தேன் நான். அதாவது காதல்ங்கிறது வந்து பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாயசன் மாதிரி, ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பாயசம் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா இருந்தது. ஆனா சிம்பிளா இருந்தா கூட நிறைய மீனிங் இருக்குது அதுல. ஸோ அவர் படத்துல இன்னொரு இடத்துல வந்து ஒரு டைலாக் சொல்லும்போது, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், பேரண்ட்ஸ் விட்டுட்டு நம்ம ஓடி வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின் வந்து பேசுகிறாங்க. ஸோ லவ் மட்டும் இல்லை, லவ் ஸ்டோரியாக இருந்தால் கூட அதில் பேரண்ட்ஸை பற்றியும் பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு தாட் வச்சுருக்காரு அப்படிங்கும்போது, கண்டிப்பாக எப்படி வேணால் லவ் பண்ணி எப்படி வேணால் ஓடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் பேர் தான் திருட்டு கல்யாணம்னு வச்சுருக்காரு. அப்படிய அதில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது. ஸோ அதனால் சக்திகள் ஒரு நம்பிக்கையாக எனக்கு வந்து தெரிகிறாரு. பொன் குமரன் இப்போ ரெண்டு மூணு படம் பண்ணிட்டாரு தமிழ், இங்கிருந்து கன்னடத்தில் போய். அது மாதிரி இவரும் நிறைய படங்கள் இப்போ தமிழில் பண்ணிட்டாரு. நிறைய படங்கள் என்னென்னா, வெங்கட் அவர் வந்து நிறைய கதை கேட்டு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாஸ் வந்தேன், எங்கள் அப்பா தான் அனுப்பி வச்சார். 5 வருஷம் டைம் கொடுத்தாரு, அதுக்கும் நான் டேரக்டர் ஆகிடணும் இல்லைன்னா திரும்பி வந்துருந்தார். என்னால் முடியல, திருப்பி போயிட்டேன். மறுபடியும் எங்கள் அப்பா சொன்னார், நீ ஆவே போடாம. மறுபடியும் வந்தேன், முயற்சி பண்ண முடியல. மறுபடியும் ஒரு 5 வருஷம் கொடுத்தாரு, அப்பயும் முயற்சி பண்ணேன், முடியவே இல்லை. அந்த சூழ்நிலை தான் டேரக்டர் சசிசார் மீட் பண்ணேன். அப்படி ஒரு 2-3 கதைகள் சொன்னேன், எல்லாமே நல்லா இருக்கப்போ ஏன் நீ டைரக்டர் ஆகணும்னு கேட்டால் தெரியல சார். அப்போ சொன்னார், நீ ஆவ தைரியமே முயற்சி பண்ண அப்படின்னார். இப்போ வேறு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னார். அக்கா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் சார், தங்கச்சி மட்டும் பண்ணணும் அப்படின்னு மாப்பிள்ளை பார்க்குன்னு சொன்னார். மாப்பிள்ளை பார்த்தேன், அப்புறம் தான் கல்யாணத்தையும் பண்ணி வச்சார். அப்போ தான் தைரியம் வந்தது, அதுக்கப்புறம் முயற்சி பண்ணேன். அப்போது டைரக்ட் கோயம்புத்தூர் வந்து ஜெயராம் சார்னு ஒருத்தர் எனக்கு பழக்கமானார், அவர்கிட்ட ஒரு கதை சொன்னேன், நல்லா இருப்பா ட்ரைட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது ஒரு 10 வருஷம் அதுக்கப்புறம் அவரோட ட்ராவல் இருந்தது. ஒரு நாள் திடீர்னு ஒரு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு புட்டி சேர்ப்பாருப்பா, நீ வந்து கதை சொல்லு அப்படின்னு சேர்ந்து கிளம்பி போனேன். ஒரு 3 பேர் வந்தாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வச்சாங்க. நைட்டு வந்தாங்க, வந்த உடனே கதை சொல்லப்பானாங்க. சரினி 2 மணி நேரம் கதை சொன்னேன். அடுத்த செகண்ட் சொன்னாங்க, இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா. சார், வழக்கம் போல் பெரிய ஹீரோக்கள் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த மாதிரி பசங்க தான் இப்படி தான் வச்சு பண்ணணும், அதில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். என்ன இப்போ நான் வெயிட் பண்ணிட்டேன், நான் என்ன நினச்சேன்னா அதை தான் எடுத்துகிட்டு வருவேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன். நீ எதுவும் மாற்றாதப்பா, நீ சொன்னதை அப்படியே எடுத்துக்கொடுனாங்க. சும்மா பேருக்காக எங்கள் மிஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க, நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கன்னாங்க. அடுத்த நாள் மார்னிங் 3 பேரோட மிஸ்ஸஸ்ன்னு கேட்டாங்க, அவங்களும் அடுத்த செகண்ட் நல்லா இருக்குன்னு படத்தை பண்ணுங்கன்னு. அப்படி ஆரம்பித்தோம். ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு 6 தேடி பிடிச்சோம். எல்லாருமே நல்லபடியாக வந்தாங்க, நல்லபடியாக நடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் சைடும் ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி தான் பிடிச்சோம். அந்த கேமராமேன் கார்த்திக் நல்லமுத்து, அவர் ரத்தன்வேல் சாரோட அஸ்டண்டாக இருந்தார். இங்கே மேடைக்கு வராமல் கீழே ஒருத்தருக்கார், பயந்துக்கிட்டு இருக்கார், அவர் கொஞ்சம் சுவாபம் ஜாஸ்தி. எடிட்டர் சசிகுமார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறார். அதாவது எல்லா நேரத்திலும் என் கூட இருப்பார். அதாவது எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா, நான் மொத்தமாக ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன், பேர் நாளைக்கே பண்ணிக்கலான்ட்டு. இல்லைப்பா நான் 2 பிஸியாக இருக்கேன், நீங்கள் 1 கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு படத்துக்கு போயிட்டார். தினடப்பி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கம்பி இதை எல்லாத்தையும் லேப்டாப் எல்லாம் திட்டிகிட்டு வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணி படமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். பார்த்தா 2.5 மணி நேரம் படம் ஓடுது. நான் ஒன்றுமே பண்ணலை, அந்தளவுக்கு பண்ணி படத்தை கட்டிட்டார். அப்படி ஒரு ஜீவன் என் பின்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருக்குது, அதனால் படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும், ஆடியோ லான்ச் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம். ஏன்னா இது வந்து திருட்டு கல்யாணம், திருட்டு கல்யாணம் அப்படின்ற போதே வந்து கண்டிப்பாக பெற்றவங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஊர் விட்டு ஓடி போய் தான் பண்ணுவாங்க அப்படின்றதா இருக்கும். பட் அது நல்லதாக கெட்டதாக இப்படி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பல கன்ஃபியூஷனெல்லாம் இருக்கும். சரி ஓகே, உண்மையிலுமே அந்த மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறாங்களா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தோம். காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட கணவன் மனைவி கைத்தலால் இசை வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தோம்.
அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை பெங்களூர் கேரளா எல்லா சைடில் இருந்து ஃபோன் வந்தது. கிட்டத்தட்ட 1022 காதல் ஜோடிகள் என்கிட்ட பேசினாங்க. அவங்களோட ஒவ்வொரு கதையும் கேட்கும்போது எனக்கு பயந்துட்டேன் நான். எப்படி இப்படியெல்லாம் வாடுறாங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ட்டு அவ்வளோ வாழ்ந்துருந்தாங்க. அதில் ஒரு தம்பதியர் வந்து ரொம்ப பாதிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட என்னோட கற்பனை கதைக்கும் அவங்களோட நிஜக்கதைக்கும் அப்படி ஒரு பொருத்தம் இருந்தது. அதனால் அந்த ஜோடியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காங்க. இப்போ என்னோட குருநாதர் கழகிய கே பாக்யராஜ் சார் அவர்களும் சசி சார் அவர்களும் இணைந்து அவங்களுக்கு அந்த ஆடியோவை கொடுப்பாங்க. அவங்க அதை பெற்றுக்கொள்வாங்க.